பத்து லட்சம் பேரை பணியமர்த்தும் வேலைவாய்ப்பு முகாமை பிரதமர் நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைக்கிறார் தெரிவு நடைமுறை எளிமையாக்கப்பட்டு பணி நியமன நடைமுறையை வேகப்படுத்தும் வகையில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது இந்த முகாமில் புதிதாக பணிக்கு நியமிக்கப்படவிருக்கும் எழுபத்தி ஐந்தாயிரம் பேருக்கு பணி நியமன ஆணைகளை பிரதமர் வழங்குவார் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கி குடிமக்கள் நலனை உறுதி செய்யும் முக்கியமான நடவடிக்கையாக இத்திட்டம் கருதப்படுகிறது மத்திய அரசின் முப்பத்தி எட்டு அமைச்சகங்களில் பல்வேறு பிரிவு நிலைகளில் இந்த எழுபத்தி ஐந்தாயிரம் பேரும் பணியில் சேருவார்கள் குறிப்பாக ஆயுதப்படை காவலர்கள் உதவி ஆய்வாளர்கள் கீழ்நிலை எழுத்தாளர்கள் சுருக்கெழுத்தர்கள் தனி உதவியாளர்கள் வருமான வரி ஆய்வாளர்கள் உள்ளிட்ட பணிகளில் இவர்கள் ஈடுபடுத்தப்படுவார்கள்